வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நான் கேண்டில் டின்னர் வந்து போட்டுருன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கேண்டில் வந்து டெலிவரி ஆகிறதுக்கு டிலே ஆனதுனால என்னால் வீடியோவும் கரெக்ட் டைமுக்கு போட முடியலை. நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ளே வீடியோ போட்டுறேன். எனக்கு எல்லாமே ரிசீவ் ஆகிடுச்சு, பட் நான் வந்து இன்னும் வீடியோ எடுக்கலை. எடுத்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணிடுறேன். டிலே பண்ணதுக்கு ரொம்ப சாரி. ஹலோ குட்டீஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருத்ராஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பக்கெட் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது வேஸ்ட்டான பக்கெட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நான் செடி வைக்கிறதுக்கு தான் அந்த பக்கெட்டை வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஃபேப்ரிக்கா பெயிண்ட்லேருந்து ஆரஞ்சு கலர் எடுத்து அந்த பக்கெட்டை ஃபுல்லாக நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிலில் வந்து நான் காய வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணும் போது மண் கொட்டுறதுக்கு முன்னாடியே பெயிண்ட் பண்ணிடுங்க. எனக்கு மண் கொட்டினக்கப்புறம் தான் ஐடியா வந்துச்சு. அதனால தான் நான் மண் கொட்டினக்கப்புறம் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மண் கொட்டுறதுக்கு முன்னாடியே வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ அதில் வந்து நான் ஒரு குட்டி சன்ஃப்ளவர் மாதிரி நான் வந்து வரைஞ்சி எல்லோ கலர் பெயிண்ட் வச்சு கலர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலர் எடுத்து ரெண்டு லீஃப் வந்து பக்கத்துலேயே நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் போஸ்டர் கலர்லேருந்து பிளாக் கலர் எடுத்து அந்த ஃப்ளவருக்கு லீஃப்க்கு எல்லாத்துக்கும் நான் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு பக்கெட் பெயிண்டிங் தான், ரொம்ப சின்ன வீடியோ தான். நான் வந்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த ஆங்கிளில் நான் வந்து எடுத்திருக்கேன். பட் ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஷார்ட்ஸாக போடாமல் லாங் வீடியோவாக வந்து போட்டுட்டேன். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆங்கிளில் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட இருக்க அந்த செடியை எடுத்து அந்த மண்ணில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதில் வந்து குழி போட்டு நான் அந்த செடியை வந்து நட்டு வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன செடி இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம், ஏன்னா செடி வளர்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் சொல்கிறேன், உங்கள்கிட்ட இந்த மாதிரி வேஸ்ட்டான பக்கெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பெயிண்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.